பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகாசிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். அகோரிகள்லாம் யாருங்க? அகோரிகள்லாம் வந்து நிறைய பேர் கொலை பண்ணுறாங்களே, பிணங்களை சாப்பிட்றாங்களே, அவங்களுக்குலாம் எப்படி இறைவன் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கை பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன், பட் இதுவும் பல பேருக்கு வந்து ஒரு கேள்வியாக இருப்பதனால் இதையும் வெளிப்படையாக பேசலாம் என்று இருக்கிறேன். அதாவது ஆன்மீகத்தில் நீங்கள் ஒரு பகுதியை தான் பார்த்துருக்கீங்க. இப்போ நான் பேசுகிறது, வள்ளலார் சார்ந்தவங்க பேசுகிறது, சிவானந்த பரமஹம்சர் சார்ந்தவங்க பேசுகிறது, இது எல்லாமே எதை சார்ந்த ஆன்மீகம் என்றால் சாது அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி பயணப்படக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஆன்மீகம். ஆன்மீகத்தில் இன்னொரு வகையும் வந்து உண்டு, கொடூரமான ஆன்மீகம். நம்ம வடநாட்டு சைடெலாம் போனீங்கன்னா ரிஷிகேஷ் சைடு, ஹரித்வார் சைடு, காசி சைடு, அதை கடந்த நிலையிலலாம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஆன்மீகம் எல்லாம் உண்டு. இப்போ இந்த சிங் டைப்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மீகம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய வால் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த வால் எப்போ கொடுப்பாங்கன்னா தீட்சை கொடுக்கும்போதே அந்த வால் வந்து கொடுத்துருவாங்க. அவ்வளோ சீக்கிரம் அந்த வாலை வந்து வச்சுருக்க மாட்டாங்க, எப்பயுமே அந்த வால் கையிலேயே தான் இருக்கும். யாராவது ரொம்ப திமுரு பண்ணாலோ, ரொம்ப அடங்காத வேலையெல்லாம் பண்ணாலோ ஓரளவுக்கு மண்ணு சுட்றாங்க, இவங்களை கொடுமை பண்ணுற அளவுக்கு எதாவது பண்ணால் அந்த வால் எடுத்து அறுத்து கொண்டுருவாங்க, வெட்டி கொண்டுருவாங்க. கேஸ் கிடையாது அதற்கு. இது நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் நார்த் சைடு ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். இப்போ இவங்க கொலை பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு எப்படி இறைவன் வந்து முக்தியை கொடுக்குறாரு? முக்தி அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்களே. ஸோ தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகவும் இல்லை தன்னை சார்ந்தவங்களை பாதுகாப்பதற்காகவும் கொலை செய்தவர்களும், அதுக்கு பேர் கொலையே கிடையாது. அதுக்கு பேர் அவங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இறைவனுடைய பயணத்தில், இறைவனை நோக்கி போகக்கூடிய பயணத்தில் நான் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. நான் கடவுள் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், வாழ தகுதி இல்லாதவங்களுக்கு நான் கொடுக்குற மரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாபம். வாழ தகுதி உள்ளவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரணம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் வரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது டீட்டெயில்டாக நான் கடவுள் படம் பார்த்துருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது கொடூரமான ஆன்மீகவாதிகளும் இருக்கின்ற, கொடூரம்னா அவங்க ஏதோ கொடூரமான ஒரு கொடூர மனம் படைத்தவர்கள் நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. அது நம்ம நினச்சி பார்க்க முடியாத கால்குலேஷன்லாம் வந்து இறைவன் காட்சி கொடுப்பார், வரத்தையும் அளிப்பார். நம்ம இதை இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா முழுக்க முழுக்க இதை பற்றி நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ எனக்கே வந்து முழுசாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா கட்டுறது கை மண் அளவு தானே. உங்களுக்கு ஜஸ்ட் இதை நான் மேலோட்டமாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன், ஏன்னா இப்படியும் ஒரு பகுதி இருக்குது. அப்போ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்க உங்களை நான் சாது அப்படின்ற பக்கத்துலேயே உங்களை நான் வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு வந்து நான் பார்க்குறேன். நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவர்களும் அப்படி தான் வந்து நினைக்கின்றோம். இருந்தாலும் அகோரிகள் ஏன் வந்து அந்த பிணத்தை வந்து சாப்பிடுகிறார்கள், அவ்வளோ கொடூரமாக தலையில நின்று தவம் பண்ணுறாங்க? சில நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். இந்த சாதுக்களுக்கு யாராவது டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப கடுப்பேற்றுறாங்க, ரொம்ப திமிர்த்தனம் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக அகோரிகளை தான் கூப்பிட்டு வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா முதல்ல சொல்லி பார்ப்பாங்க, கேட்கலன்னா ஆளவே போட்டு தள்ளிடுவாங்க. கொன்னாலும் கேஸு கிடையாது, இது சத்தியமான உண்மை, நார்த்தில் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா அவர்கள் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது அந்த ஆன்மீகத்துக்கு தமிழகத்திலிருந்து போனது தான் ஆன்மீகம், தமிழகத்திலிருந்து பரவி அதுக்கப்புறம் நாடு முழுக்க வந்து சென்றது, அப்புறம் அந்தந்த மாநிலத்திற்கு தகுந்தாறு போல அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. இருந்தாலும் கூட தமிழகத்தை தான் ஆன்மீக பூமியாக வந்து கருதுகிறார்கள். இந்த தமிழ்நாட்டுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது உண்டு, அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் கூட நார்த்து சைடு இங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம மறந்துட்டோம், ஆனால் அவங்க இருக்கமாக அதை பிடிச்சிக்கிட்டாங்க. இருக்கமாக பிடிச்சதுக்கப்புறம் அவங்கள அதுக்குள்ளே சட்டத்திட்டங்கள் கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க. இவங்களை பாதுகாக்கணும்னா இவங்க தான் ஹெல்ப் பண்ணணும், இவங்க தான் சப்போர்ட் பண்ணணும், இது கேஸ் இருக்கக்கூடாதுன்ற போது கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு சேர்த்து வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் இன்னும் கொடுமையான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நிறையா வந்து இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இங்கே வந்து போதைப் பொருள்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸு தண்டனை அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சில அகோரிகள் வந்து போதைப் பொருளான அந்த கஞ்சா உபயோகப்படுத்தும் போதோ, மெயினாக அவங்க அதை தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, வீடுன்னு வந்து சொல்லுவாங்க, அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களை டக்குன்னு அரெஸ்ட் பண்ண முடியாது, அவங்ககிட்ட நீங்கள் போய் பேச்சும் ஒன்றும் கேட்கவும் முடியாது.
ஒரு சில பேரை வந்து தப்பான அகோரிகளை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு சில இடங்களில் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னா அவங்கள வந்து அப்படிலாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறது கிடையாது. இதை நான் நேர்லேயே வந்து பார்த்துருக்கேன், நடக்காத விஷயத்த ஒன்றும் சொல்லலை. ஹரித்வார் வந்து போகும்போது அங்கே நடந்த கும்பமேளாவில் நடந்த விஷயத்தில் போலீஸ் வர்றாங்க போகிறாங்க, ஏகப்பட்ட அகோரிகள் வந்து உட்காந்து வந்து கஞ்சா அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், ஒரு குறிப்பிட்ட லெவலை கடந்ததுக்கப்புறம் அவர்களுக்கு சட்டம் திட்டம் எதுவுமே வந்து கண்ட்ரோலுக்கு வராது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த தன்மைக்கு போகிறேன் அப்படின்னு எல்லாரும் போய்விட முடியாது. ஏனென்றால் அவங்க அந்த தன்மை அடைகிறதுக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள் இருக்குது. அவர்களுடைய ஆணுறுப்பை அறுத்து கொள்வது, அவங்களும் ஒரு மாதிரியான அவங்களுடைய இப்போ எப்படி வந்து இஸ்லாத்தில் வந்து சுன்னத் அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்கிறாங்களோ அதுபோல் அகோரிகளுக்கும் ஒரு சில விஷயங்கள் என்பது உண்டு. அது ரொம்ப கொடூரமான ஒரு முறையில் வந்து இருக்கும். ஏகப்பட்ட கஷ்டமான அவங்களுக்கான டெஸ்ட்டு வந்து நிறையா வைப்பாங்க. சும்மாலாம் அகோரியெல்லாம் வந்து ஆயிட முடியாது. ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டெஸ்ட்டு அவங்களோட சட்டத்திட்டங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காயப்படுத்துவது போல் இருக்கும். வாண்டடாகவே போய் சில நேரத்தில் வந்து தன்னோட உயிரை கொடுக்கக்கூடிய லெவலுக்குலாம் சில டெஸ்ட்லாம் இருக்குது. நீ அப்படியே போய் செத்துரு தற்கொலை பண்ணிக்க அப்படின்ற அளவுக்குலாம் இருக்குது. அதெல்லாம் பாஸ் பண்ணால் தான் அந்த அகோரின்ற தன்மையை அடைகிறாங்க. அவர்கள் எப்படி தன்னை கருதுகிறார்கள் என்றால், தன்னை வந்து சம்ஹாரமூர்த்தியாகவும் காலபைரவராகவும் கருதுகிறார்கள். காலபைரவர்னா ஆளை போட்டு தள்ளுறவங்கன்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. அது ஒரு தன்மை. எப்படி வந்து இறை என்பது ஒன்றுதானோ, அந்த இறை படைக்கும் தொழிலையும் காக்கும் தொழிலையும் அழிக்கும் தொழிலையும் இணைந்து செய்கின்றதோ, அதுக்கு பேர் சிவன் பிரம்மா விஷ்ணு வச்சுருக்காங்க. அது ஒரு தன்மை, அவ்வளோதான். அங்கே தனியாலெலாம் உட்கார்ந்தெல்லாம் பண்ணல. அந்த வகையில் இந்த அகோரிகள் என்பவர்கள் எதை சார்ந்தவர்கள் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், தன்னை கால பைரவர்களாக கருதுகின்றார்கள். அதாவது அழிக்கும் சக்தியாக வந்து கருதுகிறாங்க. அதனால் ரொம்ப டீட்டெயில்டாக போனோம்னா அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே பைத்தியம் பிடிச்சிரும். நம்ம சாதுவான ஆன்மீகம் கருணையவே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா கொடூரமான ஆன்மீகத்தெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே பைத்தியம் பிடிச்சிட்டு இருந்தாலும் அப்படியும் இறைவன் காட்சி கொடுத்துள்ளார். பெண்களோட 24 மணி நேரமும் உல்லாசமாக இருந்தவனுக்கும் இறைவன் காட்சி கொடுத்திருக்கிறார். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணவனுக்கு இறைவன் காட்சி கொடுத்துருக்கிறார், கொள்ளையடித்தவனுக்கு இறைவன் காட்சி கொடுத்துருக்கிறாரு, நான்வெஜ் சாப்பிட்டவனுக்கு இறைவன் காட்சி கொடுத்துருக்கிறாரு, முக்தி கொடுத்துருக்கிறாரு. ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா, அவங்களுடைய இப்போ அவன்லாம் அப்படி பண்ணிட்டான், அவன் நான்வெஜ் சாப்பிட்டான், அவன் கொலை பண்ணிட்டான், நான் இனிமேல் அப்படி பண்ணுறேன்னு தெரிஞ்சிங்கன்னா இப்போ நவ் யூ ஆர் இன் டேஞ்சர். சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் உட்பட வேண்டும். அதை கடந்த நிலையில் கர்மாவுக்கும் உட்பட வேண்டும். அடுத்த பிறவியும் ரொம்ப கேவலமாக இருக்கும். காரணம் என்னென்னா, ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கடைசி காலகட்டம் வரைக்கும் என்ன மனநிலையில் வாழ்ந்தான், எத்தனை பேரை சந்தித்தான், அப்போ அவனோட சூழ்நிலை எப்படி இருந்தது, மனநிலை எப்படி இருந்தது, எந்த புண்ணியம்லாம் செஞ்சான்றதெல்லாம் பொறுத்து தான் அந்த கொலை செய்யும் போதோ கொள்ளையடிக்கும் போதோ இல்லை திருடும் போதோ இல்லை மாமிசம் சாப்பிடும் போதோ இல்லை பெண்களுடன் உல்லாசமாக இருக்கும்போதோ அவனுக்கு அந்த முக்தி காட்சி என்பது கிடைக்கிறது, இறைவனுடைய காட்சி என்பது கிடைக்கிறது. நீங்கள் எண்டை மட்டும் பார்த்துட்டு கொலை பண்ணிட்டான் கொள்ளையடிச்சிட்டான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணி இப்போ நான் இதை பண்ணுறேன்னு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போதுன்றிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பெரிய ஆபத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுனால இந்த விஷயத்தை நான் சொன்னேன். ஒரு சில விஷயம்லாம் நம்ம போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான். அதுக்குள்ளெலாம் போகிறது தேவையில்லாத வேலை, தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டால், இப்போது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு குளிக்கணும்னு தோணுது, ரொம்ப ஒரு மாதிரி சில்னஸாகவே இருக்குது, சுடு தண்ணியில் குளிக்கணும்னு தோணுது அப்படின்னு வந்து வச்சுப்போம். சுடு தண்ணியில் வாட்டர் ஹீட்டர் ஆன் பண்ணி சுடு தண்ணியில் குளிச்சுப்பீங்க, சரி ஓகே. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இன்னும் சூடாக இருக்கணுன்றக்க போய் கரண்ட் கம்பியில் கை வைப்பீங்களா? நீங்கள் எப்படி வைப்பீங்க? அப்போ உங்களுக்கு என்ன தோணுது, ஐயோ உயிர் போயிருன்னு சொல்லலாம். அதுபோல தான் அது யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு தான் அந்த அகோரியின் வாழ்க்கை என்பது கிடைக்கும். அவர்களோட வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் கம்பேர் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க, பெரும் துயரங்களுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். ஸோ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, சாதுவான வழியில் பயணப்பட வேண்டும், கருணையோடு செயல்பட வேண்டும். ரொம்ப டீட்டெயில்டாக இன்னும் நீங்கள் அகோரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றின ஆராய்ச்சி நான் பண்ணலை, அதுக்குள்ளே எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதை பற்றி உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணணும்னு விருப்பம் இருந்ததுன்னா நார்த் சைடு போங்க. ஏகப்பட்ட அகோரிய, நிறைய டூப்ளிகேட் அகோரி இருக்காங்க, அங்கே போய் சிக்காதீங்க. நல்லா விசாரித்து போனீங்கன்னா, ரொம்ப டீப் ரூட்டில் உள்ளே போனீங்கன்னா அவங்கள பார்க்குறதே ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். பட் அவங்கள பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஒயிட் மேஜிக் பண்ணுறவங்களும் இருக்காங்க. தப்பான ஆள்கிட்ட போய் சிக்காமல் சரியான ஆள்கிட்ட போய் இதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும்,
அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.